வெல்கம் எவ்ரிவன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சீரியஸில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டான்ஸ் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டான்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா குச்சிப்புடி. ஸோ குச்சிப்புடி எந்த ஸ்டேட்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ ஆந்திரப்பிரதேஷ் எந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி குச்சிப்புடி வந்து பார்த்தோன்னா டான்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடிக். ஸோ யூபிஎஸ்சியில் என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸில் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். ஸோ குச்சிப்புடி வந்து பார்த்தோம்னா 3rd century ஏடியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட எவிடன்சஸ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வில்லேஜ்லேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த டான்ஸ் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னா ஆரிஜினான வில்லேஜ் வந்து பார்த்தோம்னா குச்சிலாபுரம். ஸோ குச்சிலாபுரம் அப்படிங்கிற வில்லேஜ் வந்து ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குச்சிப்புடி பிலாங்ஸ் டு ஆந்திரப்பிரதேஷ். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ இதோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனிஷியலாக மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான், அதாவது மேல் பிராமின் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குசேலவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த டான்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து குசேலவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எந்த பீரியடில் ரொம்ப பீக்காக எவால்வ் ஆச்சு அப்படின்னா பக்தி மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குச்சிப்புடி வந்து ரொம்ப பீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவால்வ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட தீம் எல்லா டான்ஸுக்குமே ஒரு தீம் இருக்கும். அந்த தீம் இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடியோட தீம் வந்து பகவத் புராணம். ஸோ பகவத் புராணம் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து வந்து பேஸ் பண்ணி தான் தீம்ஸ் எல்லாமே வந்து இந்த டான்ஸஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள பகவத் ஆலூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குசேலவா அப்படிங்கிறது ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த குச்சிப்புடி அந்த வில்லேஜ் வில்லேஜ்லேருந்து அந்த பேர் எவால்வ் ஆச்சுன்றதுனால குசேலவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகவத் ஆலூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா குசேலவாஸ் அண்ட் பகவத் ஆலோஸ் இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த டான்ஸ் எந்த கிளாசிக்கல் டான்ஸை வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரிலேட்டட் டு குச்சிப்புடி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது பேட்ரனேஜ் பண்ணது, ஸோ இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான ரூலர்ஸ் வந்து வராங்க. ஒன்று வந்து விஜயநகர ரூலர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்கொண்டா ரூலர்ஸ். இவங்களோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டாலேயுமே தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா. ஸோ இந்த ரீஜனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ குச்சிப்புடியோட எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சோலோ. இனிஷியலாக இந்த டான்ஸ் வந்து சோலோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பர்ஃபார்மன்ஸாக மாறிச்சு. ஸோ இருக்கிறதுலே கிளாசிக்கல் டான்ஸில் ரொம்ப கஷ்டமான டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து குச்சிப்புடி தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதோட டான்ஸ் வந்து ஒரு பிராஸ் பிளேட், அந்த பிளேட்டில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலை வந்து எல் ஷேப்பில் பொசிஷன் பண்ணி அதை வந்து டான்ஸ் பண்ணணும். ஸோ இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடி. ஸோ இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான டான்ஸ் அப்படின்னு க்வெஷ்சன்ஸ் வரும். இந்த இருக்கிற கிளாசிக்கல் டான்ஸ்லேயே எது வந்து ரொம்ப டஃப் டு பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல குச்சிப்புடி தான் இருக்கிறதுல ரொம்ப டஃப் டு பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி அப்படின்னா ஸோ அதோடய பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ தாள சித்திர நாட்டியம் அண்ட் மண்டலு சப்தம். ஸோ மண்டலு சப்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட தீம் என்ன அப்படின்னா ஃப்ராக் ஸ்டோரி. ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு தீம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தாள சித்திர நாட்டியம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் பிளேட்டில் வந்து அவங்களோட காலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராஸ் பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய டான்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தரண்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டான்ஸ் அந்த பிராஸ் பிளேட். ஸோ பிராஸ் பிளேட்டில் அவங்க ரெண்டு காலையும் ஒரு பிளேட் மேலே அவங்க ரெண்டு காலையும் ப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஜல சித்திர நிருத்தயம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ப்ளஸ் ட்ராமா, இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் ஜல சித்திர நிருத்தயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சித்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்ராம்ஸ். அவங்க வந்து டான்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டயக்ராம்ஸ் அதாவது கோலத்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் படத்துலையும் பார்த்துருப்போம் என்னென்னா அந்த டான்ஸ் ஆடி கோலம் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்ராம் ஆர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வரையிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜல சித்திர நிருத்தயம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி ஆஃப் பகவத் புராணம். ஸோ இந்த டான்ஸ் வந்து எந்த தீமை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா பகவத் புராணா, அதில் இருக்கிற ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி தான் டான்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்ருங்கார் ரசா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸ்ருங்கார் ரசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸில் ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் தான் ஸ்ருங்கார் ரசா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ளஸ் ட்ராமா, டான்ஸோடு சேர்த்து ட்ராமாவும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஸோ லஷ்யா அண்ட் தாண்டவா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் பரதநாட்டியத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் அது மாதிரி ஈக்குவல் கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல மேல் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லஷ்யா வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாண்டவா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ தாண்டவ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் எலிமெண்ட், லஷ்யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எலிமெண்ட். ஸோ யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குச்சிலபுரம் அப்படிங்கிற வில்லேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ என்னென்னா குச்சிலபுரம் அப்படிங்கிற வில்லேஜ் வந்து இந்த வில்லேஜ்லேருந்து எவால்வ் ஆன டான்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா குசேலவா, பகவத்தாலுஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த டான்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்படி இல்லையா, இது வந்து இந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குச்சிப்புடி வந்து எந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி, நம்ம வந்து குச்சிப்புடி அப்படின்னா ஈஸியாக வந்து ஆந்திர பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம், பட் எந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், ரொம்ப முக்கியமான ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க என்ன அப்படின்னா குச்சிப்புடி, குச்சிப்புடி வந்து பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க 150 words 100 words. ஸோ 150 words 100 words வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சு எலாபரேட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம். ஸோ மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் வந்து இது எந்த ஸ்டேட்லேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போது கேரளா. ஸோ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் அண்ட் டான்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஸ்டேட் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது வந்து டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்ஸ் தான், ஃபீமேல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெண்கள் மட்டும் ஆடக்கூடிய டான்ஸாக தான் மோகினி ஆட்டம் இருக்கும். பட் இதோட ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது விஷ்ணு கடவுள், அதாவது விஷ்ணு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்து ஆடினாட்டம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோகினி ஆட்டம். இதை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன் என்னென்னா, ஆக்சுவலாக தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அமுதத்தை வந்து கடையும் பொழுது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அசுரர்கள் கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவர்கள் எல்லாமே சேர்த்து கடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து அசுரர்கள் கையில் எடுத்துக்குவாங்க. ஸோ அசுரர்கள் வந்து பார்த்தோம்னா அமுதத்தை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமுதத்தை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு ஒரு கவலையில் தேவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து விஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுவாங்க, இது மாதிரி நம்ம வந்து அமிர்தத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அசுரர்கள் கையில் வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த இந்த கதையை சொன்ன உடனே விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அவதாரம் எடுப்பார் அப்படின்னா மோகினி அவதாரம் எடுப்பார். ஸோ அந்த மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அசுரர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து டான்ஸ் அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுவார், டான்ஸ் பண்ணி அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுவார். அந்த கேப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அமிர்தத்தை வந்து பார்த்தா திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ இதுதான் இந்த டான்ஸோட கோர் ஸ்டோரி, இந்த டான்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு டான்ஸுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலத்துக்கு ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக போகும், அது நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி. ஸோ ஒரு சிலத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ஷார்ட்டாக இருக்கும். ஸோ கிறிஸ்பியாக ஷார்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரம் சொல்ல பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னதா மோகினி ஆட்டம் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரளா. அதான் என்ன சொல்லணும், டிஸ்கைஸ்டு ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு. இதை ஏன் நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கைஸ்டு ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு, விஷ்ணுவோட ஒரு அவதாரம் டிஸ்கைஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் அதாவது அந்த அசுரர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா பெண் வேடத்தில் போவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து திசை திருப்ப முடியும் அப்படின்றதுக்காக, அதனால தான் அந்த ஃபார்மை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டான்ஸ் ஆஃப் என்ட்ரான்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அவங்கள கண்ட்ரோல் எடுக்கணும், என்ட்ரான்சஸ் அப்படிங்கிற மீனிங் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அசுரர்களை வந்து பார்த்தோம்னா டோட்டலாக நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது தான், அதுதான் வந்து அந்த டான்ஸ் ஆடினா என்ன இப்போ இதோட தீம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுறது மூலிமா ஆடியன்ஸை ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க டான்சர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பை விமன். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னதான் இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு வந்து பார்த்தோம்னா பெண் அவதாரம் எடுத்து தான் செஞ்சார். ஸோ அது பெண்கள் மட்டும் தான் ஆடக்கூடிய டான்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ். சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தனி ஒரு நபராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறது, இதில் வந்து குரூப் டான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோகினி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல். ஸோ மோகினி அப்படிங்கிற பேருக்கு உண்டான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல், அதனால தான் வந்து மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நங்கநாய் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து தாசி ஆட்டம், தேவடியச்சி ஆட்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம்ஸ். இந்த மோகினி ஆட்டம் அப்படின்னு இல்லாமல் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நங்கநாய் ஆட்டம் இஸ் அ டான்ஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரையும் எந்த ஸ்டேட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எவால்வ் ஆச்சு இது மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனிலேஷன் ஆஃப் அசுராஸ் அதுதான் சொன்னோம் இல்லைங்களா. அசுரர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து அந்த அமிர்தத்தை கொண்டு வர்றது அதான் அதுதான் இந்த டான்ஸோட மெயின் தீம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆனிலேஷன் ஆஃப் அசுராஸ் அவங்கள வந்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டான்ஸ் ஆடுறது மூலமாக திசை திருப்பி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்தி கொண்டு வர்றது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டான்ஸ் ஒருத்தரை வந்து மயக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டான்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கள கவர்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் அண்ட் எலிஜென்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் அண்ட் விகரஸ் ஆஃப் கதக்களி. அதாவது பரதநாட்டியத்தோட ஸ்டெப்ஸ் இருக்கும், அதே மாதிரி கதக்களியும் நம்ம பார்ப்போம். ஸோ கதக்களியோட ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லஷ்யா, லஷ்யாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபஸ்ட்டு லஷ்யா தாண்டவா அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருப்போம். லஷ்யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் டான்ஸ், தாண்டவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேல் வெர்ஷன் ஆஃப் டான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னதான் இது பெண்கள் ஆடக்கூடிய டான்ஸுங்கிறனால இதில் லஷ்யாஸில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஷ்ணு டான்ஸ், விஷ்ணு தான் இந்த டான்ஸ் வந்து ஆடுறாரு. ஸோ புராணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு தான் இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எவிடன்சஸ் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம வந்து விஷ்ணு டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததோட ஸ்டெப்ஸ், இந்த டான்ஸோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கோக்கனட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி, அதாவது அந்த மூமெண்ட் எல்லாமே அந்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வளைவு சுழிவு நெளிவோடு இருக்கும். அதை தான் வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை போட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஒரு மாதிரி. ஸோ அந்த இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து கோக்கனட் ஃப்ளோட்டிங் ஆன் ஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டேரெக்டாக மெயின்ஸில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோகினி ஆட்டம். ஸோ 10 மார்க் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன், இந்த டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே எப்போ எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19th century. ஸோ 19th century தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆச்சு. அதே மாதிரி இதோட இதை எவால்வ் பண்ணி அதாவது இதெல்லாமே ஏன்ஷியன்ட் மெடிவல் பீரியட்லேருந்தே இருந்தது, அதை வந்து திரும்ப தூசி தட்டி பிரிட்டன் வந்துட்டு அப்புறம் தான் நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுத்தார், விவி மேனன். ஸோ அதுக்கடுத்து வந்து கல்யாணி அம்மாள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வடிவேல், விவி மேனன், கல்யாணி அம்மாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தவங்க. ஸோ க்வெஷ்சன்ஸும் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் மெயின்ஸில் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ப்ரிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் கேட்க மாட்டாங்க. பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கரண்ட்டில் யாராவது இந்த டான்ஸில் வந்து ஏதாவது நியூஸில் பார்த்துருந்தால் அப்படி தான் வந்து வரும். அதை தாண்டி இவங்க இந்த பேர் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான காஸ்ட்யூம் தான் மலையாளிஸ் ஒயிட் சாரி வித் கோல்டு ஜரிகை. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காஸ்ட்யூம் தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட் சில்க் சாரீஸ். ஸோ நம்ம பியூர் ஒயிட் கட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் மலையாளிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், அந்த சாரீஸ் தான் கட்டுவாங்க, பார்டர் வித் கோல்டன் ஜரிகை. ஸோ இங்கே இருந்து தான் இந்த டான்ஸில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீ கட்டுற அந்த டைப் ஆஃப் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் காஜ்ரா. ஸோ இது வந்து சென்ட் வேறு எதுவும் கிடையாது, ஜாஸ்மின் காஜ்ராங்க மல்லிப்பூ சென்ட். அதை வந்து இந்த டான்ஸ் ஆடும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மயக்கிற தன்மை வந்து உண்டது கொண்டது அந்த ஸ்மெல். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் காஜ்ரா யூஸ் பண்ணுவாங்க. கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒயிட் அண்ட் சாண்டல் தான். நம்ம இந்த டான்ஸே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் சாண்டலில் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். காஸ்ட்யூம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜரிகை வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தது. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இது நம்ம எல்லா டான்ஸும் முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆன்சர்ஸ், இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டான்ஸ் வந்து கதக்களி. இதோட ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா கேரளா. ஸோ கதக்களி வந்து நம்ம பேசிக்காகவே எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்ரலாகவே பார்த்துருப்போம். கேரளா டான்ஸ் கதக்களி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட டான்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மியூசிக் அண்ட் ஆக்டிங். இந்த டான்ஸில் மியூசிக்கும் இருக்கும் கூட சேர்ந்து ஆக்டிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் டைப் ஆஃப் டான்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா மியூசிக் ப்ளஸ் ஆக்டிங்கும் இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் எல்லா டான்ஸுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுக்கிறாங்கன்றது தான் மேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புராணாஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, பர்டிகுலராக இந்த புராணத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ புராணாஸ் ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோர் எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ் வந்து அந்த லோக்கல் அதாவது கேரளாலே ஆடக்கூடிய இது வந்து கிளாசிக்கல் டான்ஸ். இதை எதோட அமால்கமேஷன் அப்படின்னா இந்த டான்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த டான்ஸை வந்து உருவாக்குச்சு, சின்ன சின்ன டான்ஸ் சேர்ந்து தான் இதை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட ஆரிஜின் எந்த அந்த டான்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ராமாட்டம். ஸோ ராமாட்டம், அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணாட்டம், சரியக்கூத்து,
கூடி ஆட்டம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய லோக்கல் டான்ஸ். ஸோ ராமாட்டம், கிருஷ்ணாட்டம், சரியக்கூத்து, கூடியாட்டம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் சின்ன சின்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ராமாட்டம் அதுலேருந்து ஒரு ஃபீச்சர் வந்து எடுத்திருப்பாங்க, அதுக்கடுத்து கிருஷ்ணாட்டம் இதுலேருந்து ஒரு ஃபீச்சர் எடுத்து, இது மாதிரி இந்த நாலு டான்ஸில் இருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணது தான் கதக்களி. ஸோ அதுக்கடுத்து இதோட ஃபீச்சர்ஸ், ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ரிவெஞ்ச் டைப் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து எப்படின்னா காட் அண்ட் டெவில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டையை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக காட் ஜெயிச்சிருவார், எவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்றுரும். ஸோ ஈவில் வந்து தோற்றுரும். அதை தான் வந்து பார்த்தோம்னா காட் அண்ட் டெவில். ஸோ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள டான்ஸாகவே இருக்கும். ஒரு பழி வாங்குற சென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த டான்ஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நிறைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது கண்ணை வந்து பார்த்திங்கன்னா உருட்டுறது, ஸோ கண்ணில் வந்து முறைச்சி காமிக்கிறது, அந்த மாதிரி தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ மூமெண்ட்ஸில் வந்து இந்த டான்ஸோட, அதாவது அவங்க வந்து எந்த டைப்பில் ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. கீழேயே அதாவது பார்த்திங்கன்னா இந்த தெருக்கூத்து, நம்ம தெருக்கூத்துன்னு சொல்லும் போது மேடை போட்டு பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் கிடையாது. ஃபஸ்ட்லாம் தெருக்கூத்தை வந்து நம்ம பார்க்கும்போது மேடையில் பண்ண மாட்டோம், கிரவுண்டில் தான் பண்ணுவோம். ஸோ கூட்டத்து ஊர் சென்ட்ரலில் வந்து உட்கார வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் அது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜும் கிடையாது, ஓப்பன் ஏர். இந்த டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டேஜும் போட்டு பண்ண மாட்டாங்க, ஓப்பன் ஏரில் தான் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் இதோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பார்க்குறவங்க எல்லாமே அந்த லேம்ப்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீப்பதத்தை பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட டான்ஸ் யூஸ் பண்ணுற டான்ஸ் ஆடும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரம்ஸு, சண்டமேளா. ஸோ சண்டமேளா அப்படிங்கிறதுமே கேரளாவோட ட்ரெடிஷ்னல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ சண்டமேளா இப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே கூட நிறைய பார்க்கலாம். ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையை கூப்பிட்டு சண்டமேளா டான்ஸை வந்து பார்த்திங்கன்னா கேரளா டான்ஸ்லாம் ஆட வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் சண்டமேளா, அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் பேர் தான் சண்டமேளா. ஸோ இதுதான் இந்த டான்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்கப். ஸோ மேக்கப் இந்த டான்ஸோட மேக்கப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூணு கலர்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்க முடியும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே ஃபேஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த மூணு கலருமே இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன், நெக்ஸ்ட் ரெட், நெக்ஸ்ட் பிளாக். ஸோ இதுதான் இது ஒரு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் இந்த இந்த கலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் இந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு நொபிலிட்டி, அது வந்து க்ரீன் கலர் அந்த சூஸ் பண்ணுறது. இந்த க்ரீன் கலர் நான் வந்து ஏதோ வச்சு டினோட் பண்ணுறோம், இந்த க்ரீன் கலர் மூலிமா நான் என்னத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டான்ஸோட நொபிலிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுதான் சாத்விக் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நொபிலிட்டி. ஸோ அதுக்கடுத்து நொபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு உயர்ந்த பண்புகளுடைய அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து ரெட் கலர், ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிக் கேரக்டர். ஸோ ராஜசிக் கேரக்டர் அப்படின்னு அதிலே சொல்லியிருக்காங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ராஜா கொண்டான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ராயல்ட்டி. ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெட் கலர் வந்து டினோட் பண்ணுது. அதுக்கடுத்து பிளாக் கலர், பிளாக் கலர் வந்து பார்த்தோன்னா தமாஷிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஈவில்னஸ், அதாவது ஈவில்னஸ், அதாவது அதை சொன்னோம் இல்லைங்களா காடுக்கும் ஈவிலுக்கும் உண்டான சண்டையை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டான்ஸ் வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமாஷிக் கேரக்டர். ஸோ ஈவில் வீக்னஸ் ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப இந்த டான்ஸோட எண்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஸோ ரீஜினல் மியூசிக் தான். அதை வந்து அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சொப்பனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டான்ஸோட மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொப்பனா மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ க்வெஷ்சன் வந்து வரும்போது இதை பேஸ் பண்ணி தான் வரும். கண்டிப்பாகவே இந்த கதகளியை பற்றி நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கலர்ஸை டினோட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா ஒரு டான்ஸுக்கும் கலருக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியாது, மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டான்ஸோட எவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கதகளியோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து எல்லா டான்ஸ் மாதிரி, எல்லா கிளாசிக்கல் டான்ஸ் மாதிரியும் தான் ஏன்ஷியன் மெடிவல் பீரியடில் ப்ரிவைல் ஆகிட்டு இருந்தது. பிரிட்டன் வந்தப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பியூராக என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு டான்ஸாக தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டான்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு கோராக வச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோம்னா யார் பேட்டர்னைஸ் பண்ணாங்க, பேட்டர்னைஸ் அப்படிங்கிறது இந்த டான்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது. இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டு பண்ணணும். ஸோ யாராவது காசு கொடுக்கணும், அந்த காசு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் ஃபியூடல் லார்ட்ஸ், ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபியூடல் லார்ட்ஸ்னால் ஜமீன்தார்ஸ், அந்த பேஸ் பண்ணி தான் ஃபியூடல் லார்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த டான்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இந்தியா ஃப்ரீடம் வாங்கிட்ட அப்புறம் ஆக்சுவலாக ஜமீன்தார் சிஸ்டத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டோம்.
ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார் சிஸ்டம் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த ஜமீன்தார் சிஸ்டத்தை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் ஸோ கவர்மெண்ட் மெஷர்ஸ் மூலயமா. ஸோ அதுக்காக அப்போ அதோடையே சேர்ந்து இந்த டான்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனைனா இந்த டான்ஸ் வந்து அதுக்கப்புறம் யாருமே வந்து பேட்டர்னேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் விவி மேனன் 1930s வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் விவி மேனன் அதுக்கடுத்து அந்த இடத்துல இருக்கிற ஒன்றாவது முக்கூர்த்த ரூலர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட லோக்கல் ரூலர் அரசர் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த கதகளி டான்ஸை வந்து பார்த்தோன்னா திரும்பவும் ரிவைவ் பண்ணாங்க. ஸோ ரிவைவ் பண்ணி இப்போ வந்து இந்த டான்ஸ் வந்து கிளாசிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த போர்டில் எழுதியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ண பாயிண்ட்ஸில் தான் எழுதியிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸஸை வந்து நம்ம ஃபோர்த் கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். தேங்க்யூ.